ಶ್ರೀ ವೀತರಾಗಾಯ ನಮಃ. ಜೈನ ಭಾರತಂ தொடர் எண் 23. வணக்க பவ்யர். கடந்த தொடரிலே பாண்டவர் ஐவருடனும் மிக விசுவாசத்துடனும் அவர்களோடு நட்புணர்வுடனும் பழகிய கிருஷ்ணன், கண்ணன் என்று பலவித பெயர்களாலே அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த யதுகுல வம்சத்திலே தோன்றிய வசுதேவன் மகன் வாசுதேவன் மிகவும் தொடர்பு கொண்டிருந்தவர். ஜெயின பாரதத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரம் கூட. அவரை பற்றி கதையை தொடர்வதற்கு முன்பு அவருடைய கதையை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் என்ற காரணத்தினாலே அவரை பற்றி சொல்லப்போகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தேன். யதுகுல வேந்தனாகிய அந்தக விருஷ்ணி அவருடைய பட்டத்தரசி சுபத்திரை என்று முந்தைய தொடரிலே குறிப்பிட்டு கூறியிருக்கிறேன். அவர்கள் அந்த தம்பதியினருக்கு 10 புதல்வர்கள், 2 புதல்வியர்கள், ஆக மொத்தம் 12 பேர் அவங்களுக்கு பிறந்தாங்க அப்படின்றதையும் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். அந்த புதல்வர்களிலே மூத்தவன் சமுத்திர விஜயன். அவருடைய தம்பியர்கள் முறையே அட்சோபியன், ஸ்திமிதசாகரன், இமவான், விஜயன், அசலன், தாரணன், பூரணன், அபிநந்தனன், கடைசி தம்பி வசுதேவன். அப்புறம் 2 புதல்வியர்கள் குந்தி, மத்ரி. அதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்கும், நினைவிலே இருக்கும். தயவுசெய்து கதாபாத்திரங்களை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பவ்யர்களே. ஆக இந்த கடைசி தம்பி என்று சொல்லப்படுகின்ற வசுதேவன், இந்த வசுதேவனுக்கு மகனாக பிறந்தவன் தான் வாசுதேவன். அந்த வாசுதேவன் தான் கிருஷ்ணன் என்றும் கண்ணன் என்றும் மாற்று பெயர்களினாலே அழைக்கப்பட்டிருக்கிறான். இந்த வாசுதேவன் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால இந்த யதுகுல அரசனான அந்தக விருஷ்ணி, அந்த அரசனுடைய மூத்த புதல்வன் சமுத்திர விஜயன், கடைசி புதல்வன் வசுதேவன் இப்படியாக தோன்றினார்கள் என்பதை சொல்லியிருக்கிறேன். அதிலே கடைசி புதல்வனாகிய வசுதேவனின் மகன்தான் இந்த வாசுதேவன். இப்போ வடமதுரை என்று சொல்லக்கூடிய பகுதியை உக்ரசேனன் என்பவன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் விதிவசத்தினாலே அரசன் மகனாக வளர்க்கப்படாமல் பெட்டியிலே வைத்து ஆற்றிலே விடப்பட்ட சிறு குழந்தையாக இருக்கும்போது, முன்னாடி ஒன்று ஆற்றிலே விடப்பட்டது, அது வந்து கர்ணன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த குழந்தை அல்ல இது.
கர்ணன் குரு வம்சத்தை சார்ந்தவன். இந்த குழந்தை அந்த உக்ரசேனன் என்கிற வடமதுரையை ஆண்ட அந்த அரசனுக்கு மகனாக பிறந்து விதிவசன் மகனாக வளர்க்கப்படாமல் பெட்டியிலே வைத்து ஆற்றிலே விடப்பட்டு அந்த சிறுவன் பிட்டு வாணிச்சி ஒருத்தியாலே கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு கம்சன் என்ற பெயரிடப்பட்டிருந்தான். இவன் வேற அந்த ஆற்றிலே விடப்பட்ட சிறு குழந்தை. பாண்டுவுக்கும் குந்திக்கும் திருமணம் விவாகம் நடப்பதற்கு முன்பு பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை வேறு, இந்த குழந்தை வேறு. இரண்டையும் நீங்கள் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அப்ப உக்ரசேனனுடைய குழந்தை இந்த மாதிரி பிட்டு வாணிச்சி அவளிடத்திலே அவளாலே கண்டெடுக்கப்பட்டு அவளாலேயே வளர்க்கப்பட்டு கம்சன் என்று அவளாலேயே பெயரிடப்பட்டு வளர்க்கப்பட்டது. அந்த அவன் வீரன், அவன் சாதாரணமான ஆள் இல்லை. அந்த பெரு வீரனுடைய தங்கை முறையானவளாகிய தேவகி என்பவள்தான் அந்த கம்சன் என்கிற பெரு வீரனின் தங்கை முறையினள் ஆகிய அந்த தேவகி என்பவள்தான் இந்த வாசுதேவனை பெற்றெடுத்த அன்னை. வச்சுக்கோங்க, அந்தகவர்ஷ்ணியினுடைய 10வது புதல்வன் வசுதேவனுடைய பட்டத்தரசிதான் தேவகி. வசுதேவன் தேவகி இருவருக்கும் பிறந்தவர்தான் வாசுதேவன். இப்போ இந்த தேவகி வந்து கம்சனுக்கு தங்கை முறை. கம்சன் சாதாரண ஆள் இல்லை, அவன் மகத நாட்டு பேரரசன். மகத நாட்டு பேரரசன் அவன். உக்ரசேனனுக்கு மகனாக பிறந்து விதிவசத்தினாலே ஆற்றிலே விடப்பட்டார். அதை ஒரு பிட்டு வாணிச்சி கண்டெடுத்து வளர்த்து இது மாதிரி பிற்காலத்திலே அவன் மகத நாட்டினுடைய பேரரசனாக விளங்குகிறான். திரிகண்ட சக்கராதிபதி என்று போற்றப்பட்ட 3 கண்டங்களுக்கு சக்கரவர்த்தி, அப்படியாக போற்றப்பட்ட ஜராசந்தன், ஜராசந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசனுடைய அந்த திரிகண்ட சக்கராதிபதி அவரோட மகள் ஜீவத்திசை. அந்த ஜீவத்திசையை மணந்தவன்தான் கம்சன். ஜராசந்தனுடைய மகள் ஜீவத்திசையை மணந்தவன்தான் மகத நாட்டு பேரரசனாக விளங்கிய கம்சன். இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற. மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இது தெளிவா புரியும். ஒரு நாள் இந்த வசுதேவனுடைய பட்டத்தரசி ஆகிய தேவகி கம்சனுடைய தங்கை முறையினளாகிய தேவகி அதிமுக்தர் அதிமுக்தர் என்கிற மாமுனிவருக்கு
ஆகாரதானம் அளித்து அதனாலே பெருமை உற்றாள். இதை கண்ணுற்ற ஜராசந்தனின் மகளாகிய ஜீவத்யசை, அதாவது கம்சனோட மனைவி ஜீவத்யசை, அதை பார்த்து பொறாமைப்பட்டாள். அந்த அழுக்காரின் காரணத்தினாலே அவள் வந்து தேவகியோட அந்த புகழை குலைக்க எண்ணி தேவகி உடுத்து களைந்து வைத்திருந்த ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டு போய் முனிவரிடத்திலே காட்டினாள். பொதுவாக மாமுனிவர்கள் 46 விதமான குற்றங்கள் அற்ற தூய உணவை தான் கிரகஸ்தர்களிடமிருந்து ஏற்பார்கள். இவள்னா தேவகி ஆகார தானம் கொடுத்தாள் அல்லவா, அந்த முனிவர்கிட்டயே இவளோட ஆடையை எடுத்துக்கொண்டு போய் சென்று காட்டி, இவள் மாதவிலக்கு ஆயின குற்றத்தோடு உங்களுக்கு ஆகார தானம் கொடுத்திருக்கிறாள். எப்படிப்பட்ட ஒரு பெரிய பொய்ய சொல்றா பாத்தீங்களா? அவளது வார்த்தை உண்மையில்லை என்பதை முனிவர் தனக்குரிய அந்த ஞானத்தினாலே அறிந்து கொண்டார். காழ்ப்புணர்ச்சி மிகுதியினாலே இந்த ஜராசந்திரனுடைய மகளாகிய ஜீவத்யசை, கம்சனுடைய மனைவியாகிய ஜீவத்யசை இந்த மாதிரியெல்லாம் உண்மைக்கு புறம்பான ஒரு இதியை சொல்கிறார் என்பதை அறிந்து கொண்டிருக்கிற அந்த மாமுனிவர், தேவகியின் வயிற்றிலே பிறப்பவனாலே உனது கணவன் கம்சன் கொல்லப்படுவான் என்று கூறினார். இதை கேட்டதும் அவளுக்கு சினம் அதிகமாகிவிட்டது. அதனாலே அந்த கையில வைத்திருந்த ஆடையை, அந்த அஸ்திரத்தை இரண்டாக கிழித்தாள். அதை பார்த்த மாமுனிவர், அவன்தான் உன் தந்தை என்று இப்போது திரிகண்ட சக்கராதிபதியாக இருக்கின்ற அந்த ஜராசந்தனையும் கொல்லப் போகிறான் என்று அந்த முனிவர் சொன்னார். அவர் இப்படி சொல்லுவதை கேட்டு மேலும் சினம் கொண்டு அவள் கிழித்த அந்த ஆடையை பூமியில போட்டு காலால மிதித்து துவைத்தாள். அவளது செயலை கண்ட முனிவர், அவன்தான் இந்த உலகம் முழுவதையும் ஆளப்போகிறான் என்று கூறியவாறு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். அப்ப தேவகிக்கு ஒரு ஆண் குழந்தை வயிற்றிலே பிறக்க போகிறது, அவன்தான் உன்னுடைய கணவன் கம்சனை கொல்லப் போகிறான், அவனே உனது தகப்பனாராகிய திரிகண்ட சக்கராதிபதி ஜராசந்தனையும் கொல்லப்போகிறார், கடைசியிலே அவன்தான் இந்த உலகம் முழுவதையும் ஆளப்போகிறான் என்று கூறியவாறு அந்த இடத்தை விட்டு அந்த மாமுனிவர் விலகிச் சென்றார். இப்போ இந்த செய்தியை மனைவியாகிய அந்த ஜீவத்யசை கம்சனிடத்திலே போய் தன் கணவன் கம்சனிடத்திலே போய் சொல்லிவிட்டார்.
அவள் சொல்லியதை கேட்டறிந்த அந்த கம்சன், முனிவர் சொல் பொய்க்காது அது மெய்யாகும் என்று அஞ்சிவிட்டான். ஆகையினால அவன் ஒரு முடிவெடுத்தான். தேவகியின் குழந்தை பேர்கள் அனைத்தும் தேவகியோட ஒரு பிரசவமோ தன்னோட அரண்மனையிலே நிகழ வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தான். தேவகி கம்சனது பாதுகாவலிலே வைக்கப்பட்டாள். இதற்கு பிறகு என்ன நிகழ்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாமா நாளைய தொடரில்? நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.